அந்த காலத்திலிருந்து ஈட்டடி வந்து அதை ஏதாவது எழுதி பார்க்கணும்னு நினைப்பேன். ஆனால் ஓசையை வைத்து எழுதியிருந்தேன். ஏனென்று கேட்டால் என்னுடைய அடிப்படை தகுதி என்பது நான் எம்காம் எம்பிஏ ஃபைனான்ஸ். எனவே எனக்கு தெரிந்ததெல்லாம் வணிகவியல் கணிதம் என்றுதான் தெரியும். தமிழ் மீது ஆர்வம், தமிழ் பாடல் எழுத வேண்டும், கவிதை எழுத வேண்டும் என்கிற ஆர்வத்தின் மேல் எழுத வந்தவன் தான். பிற்காலத்தில் இந்த வெண்பாவின் இலக்கணம் தெரிந்து முறைப்படி அது அதற்கு மேற்பட்ட இடைவேளை என்கிற புத்தகத்தில் இருக்கிற எத்தனை ஆப்பு வடிவங்களும் எடுத்து கையாண்டு நான் அந்த புத்தகத்தை முதல் புத்தகத்தை வெளியிட்டேன் என்கிற செய்தி உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். தமிழ் படிக்கவில்லை என்றாலும் கூட தமிழ் இலக்கணத்தை முறையாக படித்து அந்த புத்தகத்தில் இடைவேளை என்கிற புத்தகத்தில் ஆசிரிய விருத்தத்திலிருந்து, கலி விருத்தத்திலிருந்து, கலிப்பாவிலிருந்து, வெண்பாவிலிருந்து, குரல் வெண்பாவிலிருந்து எதையெல்லாம் கட்டளை கலித்துறை என்பது மிக கடினமான ஒரு யாப்பு வடிவம். கட்டளை கலித்துறை என்பது ஒரு கணக்கு போல அதை வடிவமைப்பது அவ்வளவு சிரமமான ஒரு செய்தி. அதையும் கற்றுக்கொண்டு அந்த புத்தகத்தை வடிவமைத்தேன். அவர் சொன்னது உண்மைதான். முதலிலே எனக்கு தலை தட்டுகிற அந்த செய்தி வந்ததுக்கு காரணம் நான் ஓசையின் அடிப்படையில் எழுத வேண்டும் என்கிற தப்ப கணக்கு போட்டு அப்புறம் திருத்திக் கொண்டு முழுமையாக இலக்கணம் படித்து நான் எழுத ஆரம்பித்தேன். எழுத ஆரம்பித்தேன் பலன் இன்றைக்கு 100 வெண்பாக்களை எழுதி ஒரு நூலாக வெளியிட்டிருக்கிற அந்த தன்மைக்கு வந்து சேர்ந்திருக்கிறேன் என்கிற வகையில கவிக்கோ அவர்களுக்கும் பண்ணை தமிழ் சங்கத்துக்கும் என்னுடைய நன்றியை நான் சொல்லியாக வேண்டும். வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஏர்வாடியர் அவர்களிடத்தில் எனக்கு ஏன் ஈடுபாடு ஏற்பட்டது என்றால், திருவொற்றியூர் நூலகத்தில் நான் அவரோட சொல்ல இந்த செய்தி சொல்ல எனக்கு எவ்வளோ சின்ன வயசு நீங்க புரிஞ்சுப்பீங்க. திருவொற்றியூர் நூலகத்தில் நான் ஏர்வாடியார் அவர் நூல்களை எடுத்து படித்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு அவர் வீட்டில் உட்காந்து என்னை பேச அனுமதித்திருக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு நெருக்கம் இருக்கிறது என்பதே எனக்கு பெரிய, நான் என்னுடைய மனைவி கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, இப்போ கூட சொல்லுவாங்க ஏர்வாடியிலிருந்து ஒரு ஃபோன் வந்து நான் சொல்லுவேன் பார்த்து ஏர்வாடியிலிருந்து ஃபோன் வந்து அப்படின்னு சொல்லி காட்டுவேன், என் மனைவி கிட்ட காட்டுவேன். அந்த அளவுக்கு வந்து ஏர்வாடி மீது அன்பும் பாசமும் வைத்திருக்கிறேன். ஏர்வாடி அவர்கள் வந்திருக்கிறார்கள். தகுதி அவர்கள் ஐயா அவர்கள் இப்பொழுது எனக்கு மிக நெருங்கிய காலத்தில் தான் எனக்கு அறிமுகம். ஆனாலும் கூட அவரும் கூட என் மீது அன்பு காட்டுவதை நான் பார்த்திருக்கிறேன். பல இடங்களில் அவர் மிக நெருக்கமாக முதுகை தட்டி கொடுப்பது என்பதும் பாராட்டுவது என்பதும் அவர் செய்திருக்கிற அந்த செயல்களை எல்லாம் பார்க்கும்போது தகுதி ஐயா அவர்கள் இந்த முதற்படியை பெற வேண்டும் என்று நான் விருப்பப்பட்டேன். அவரும் ஒத்துக்கொண்டு இங்கே வந்திருக்கிறார்கள். இன்னொரு 70 வயது இளைஞர், 70 வயது கடந்த இளைஞரை அறிமுகப்படுத்துகிறேன். அவர் பாவனர் சீனிப்பழனி ஐயா அவர்கள். எப்பொழுதும் சிரித்து கொண்டே இருப்பார். அவருக்கு கோபம் வரவே வர சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அப்பேற்பட்ட அன்பு நண்பர். எனக்கு வந்து 56 வயசாகுதுங்க, அவருக்கு 76 வயசாகுது, 72ங்களா, 72 வயசாகுது, 74 வயசாகுது. ஆனால் நானும் வரும் நண்பர். எங்க போனாலும் என் வண்டியில் அவர் உட்காந்து இலக்கிய நிகழ்ச்சிகள் வருவார். வா நேரம், நான் நீ வண்டியில் நான் வரேன் அப்படின்னு சொல்லி என் கூட வருவார். அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான ஒரு நண்பர் பாவனர் சீனிப்பழனி ஐயா அவர்கள்.